ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தன்னார்வலர்கள் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம், அண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில டவுட்ஸ், அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நான் திரும்ப திரும்ப வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு க்வெஷ்சன், திரும்ப கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுறேன். அதாவது இந்த ஆதார் ஒர்க் வந்து பெர்மனன்ட் ஜாபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஆதார் ஒர்க் பெர்மனன்ட் ஜாப்லாம் இல்லை, டெம்பரவரியான ஒரு ஜாப் தான். அதே போல் இது கவர்மெண்ட் ஜாபும் வந்து கிடையாது. நம்ம வந்து அந்த ஐடி சர்டிஃபிகேட், நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆதார் சர்டிஃபிகேட் ஐடி வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஐடி வச்சு நம்ம ஆதார் ரிலேட்டடான ஒர்க் வந்து பண்ணலாம். அது வந்து நம்ம இப்போ ஸ்கூல்ஸில் போய் பண்ணலாம்னு சொல்லிட்டு தன்னார்வலர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் தனியாக நம்ம சென்டர் வச்சு மற்ற எல்லாருக்குமே வந்து பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ஆதார் ஒர்க்கை பற்றின டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த செலக்டட் மெம்பர்ஸோடைய லிஸ்ட்டு வந்து நிறைய பேர் பிடிஎஃப் வந்து கேட்குறீங்க. பிடிஎஃப் வந்து எப்படி எனக்கு ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ண முடியல. அதனால தான் வந்து நான் வீடியோலேயே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டோடைய செலக்டட் மெம்பர்ஸோடைய நேம் வித் பிளாக்ஸோடு வந்து போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சாரி, பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ண முடியல. அடுத்தது வந்து நிறைய பேர் நல்லா எழுதியிருந்தோம், எதுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகணும்னு தெரியல, ஒரு பிளாக்கில் கூட ஒருத்தவங்களை கூட செலக்ட் பண்ணலையே ஒரு சில பிளாக்கில் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தன்னார்வலர் சுயவிவர படிவத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க, இது வந்து கம்ப்யூட்டர் தான் வந்து தகுதியின் அடிப்படையில் செலக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேபி அதே போல் மேனுவலாக செலக்ட் பண்ணாமல் கம்ப்யூட்டரைஸ்டாக கூட அவங்க செலக்ட் பண்ணியிருக்கலாம். அதனால் வந்து என்ன அடிப்படையில் அவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அதே போல் நிறைய பேர் ஆப் வந்து இன்ஆக்டிவ் ஆகிருச்சு, லாகின்னே பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. எப்போ நீங்கள் ஆப் இன்ஆக்டிவ் ஆகிச்சாலும் லாகின் பண்ண முடியலனாலும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் வந்து பிஆர்டிஏ தான் வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு சில மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறப்பே அவங்களுடைய ஐடியை வந்து இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி விட்டுட்டாங்க, அது பை மிஸ்டேக் வந்து நிகழ்ந்துருச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ கரெக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கிளாஸ் எடுக்கக்கூடிய தன்னார்வலராக இருந்து உங்கள் ஐடி வந்து இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு, ஆப் லாகின் ஆகலை அப்படின்னா உடனே பிஆர்டிஏயில் போயிட்டு தெரிவிங்க. ஏன்னா அவங்க ஒரு லிஸ்ட் எடுத்து ஐடி கோஆர்டினேட்டர்ஸ் வந்து நம்ம அதிகாரிகளுக்கு அனுப்புவாங்க. ஸோ ஸ்டேட் ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து உங்கள் ஐடியை ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. அதே போல் நம்ம ஐடி கேலேருந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்கன்னு வைங்க, அதில் நம்ம எந்த டீட்டெயிலாவது தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் வந்து நம்ம அதை மாற்றுறதுக்கான சான்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ரேர், ஈவன் கொடுக்கக்கூட மாட்டாங்கன்னு சொல்லலாம். அதே போல் தான் இந்த தன்னார்வலர் சுயவிவர படிவம், அதில் வந்து எந்த எடிட் ஆப்ஷனுமே கொடுக்கல. ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட முடிஞ்சு, அவ்வளோதான். அந்த டீட்டெயில் வச்சு தான் உங்களுக்கு இப்போ ஆதார் ஒர்க்குக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம செகண்ட் சான்ஸ்க்கு இடம் கொடுக்கவே கூடாது. முதல்ல கொடுக்குறாங்களா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணி கரெக்டாக தெளிவான டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம கொடுக்கணும், மிஸ்டேக் பண்ணி கொடுத்துடாதீங்க. சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்தே ஆகணுமே, டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் வந்து யோசிக்காதீங்க. கொடுக்குற டீட்டெயில்ஸை எப்போதுமே வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. இந்த விஷயத்தை நம்ம இந்த ஆதார் ஒர்க்லேருந்து தெளிவாக கற்றுக்கிட்டுருப்போம். அதே போல் மெயில் வந்து இன்னும் வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இனிமேல் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. மெயில் இன்னும் வரலனா செகண்ட் பேட்ச் வரும் அப்படின்றது கன்ஃபார்ம்னா கண்டிப்பாக வந்து இன்னொரு மெயில் உங்கள் எல்லாருக்குமே வந்து வரும். ஸோ அந்த மெயில் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது அந்த மெம்பர்ஸ்க்கும் வந்து ட்ரைனிங் எல்லாமே வரும். அண்ட் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில பிளாக்கில் ஒருத்தவங்க கூட செலக்ட் ஆகலை இல்லையா, ஸோ அதனால் வந்து அந்த செகண்ட் லிஸ்ட் வரும். அதே போல் ஒரு பிளாக்குக்கு 2 மெம்பர்ஸ் அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து இருக்குது. ஆனால் இது வந்து அஃபீஷியல் இல்லை, இந்த மாதிரி வந்து பரவலாக சொல்கிறாங்க தன்னார்வலர்கள். மேபி இப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் இது ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், எதுவுமே வந்து டக்கு டக்கு நடந்துருது இல்லைங்களா. ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் வேணும். இப்போ தான் வந்து ஒரு ட்ரைனிங் முடிஞ்சிருக்கு ஒரு பேட்சை செலக்ட் பண்ணி, அப்போ நெக்ஸ்ட் பேட்சுக்கு கொஞ்சமாவது வந்து கேப் விடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.